இன்றைக்கு அவநம்பிக்கை என்கிற இருள் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. ஆகாது, நடக்காது, கூடாது, முடியாது, இயலாது என்று எதிர்மறையாகவே பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நம்பிக்கையை விதைக்கிறவன் யார் என்றால் கிளிஜோசியன் இருக்கிறானே அவன்தான். 5 ரூபாயை எடுத்து கொடுத்தால் கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளி வெளியே வருகிறது, எல்லாருக்கும் வாழ்வு கிடைக்கிறது என்று கிளி சொல்லுகிறது. மனிதன் சொன்னால் நான் நம்புவதில்லை, கிளி சொன்னால் நம்புகிறோம். அதுபோல குடுகுடுப்பைக்காரன் ராப்பாட்டாளி என்கிறோமே, அவன் வந்து கையிலே ஒரு கொட்டு வைத்து கொண்டு நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லுகிறான் என்றால் அவனுடைய வாயிலே சர்க்கரையை போட வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் ஆகாது, கூடாது, நடக்காது என்று அவநம்பிக்கைகளை விதைக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் கிளிஜோசியக்காரனும் குடுகுடுப்பைக்காரனும் நல்ல காலம் பிறக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறானே அவன் சிறந்தவன். இந்த உலகத்தில் நம்பிக்கை விதைகளை விதைக்கிறவர்கள் தான் சிறந்தவர்களாக இருக்க முடியும். அது பெற்றோர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். வருங்கால வரலாற்றை உருவாக்குவதற்கு அடிப்படை தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாக வருகின்ற விவிலிய கதை மாந்தன் தான் தாவீது என்கிற பேரரசன். விவிலியத்திலே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு கதை மாந்தர்களை பார்க்கிறோம். பன்முக ஆளுமைகளை தனக்குள்ளே உள்ளடக்கிக் கொள்ளுகிற ஒரு பேர் ஆளுமைதான் தாவீது. தாவீது அடிப்படையிலே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன். தாவீது என்கிற சொல்லுக்கு இறைவனுடைய அன்பை பெற்றவன் என்பதுதான் பொருள். அவன் கடைசி வரையிலும் கடவுளுடைய அன்பை பெற்றவனாகவே இருந்தான். ஆகவேதான் ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவன் அரியணையிலே இருந்து ஆட்சி நடத்துகிற பேரரசனாக மாற முடிந்தது. எல்லாம் இறைவனுடைய செயல்தான். அரசர்கள் எங்கே பிறப்பார்கள்? மாட மாளிகையிலும் கூட கோபுரங்களிலும் அவர்கள் பிறப்பார்கள். இளவரசிகளின் மடிகளிலே அவர்கள் தவழ்வார்கள். ஆனால் வரலாற்றை புரட்டி ஒரு சமூக மாற்றத்தினுடைய அடையாளமாக முகில் விடுத்து வெளிக்கிளம்புகிற முழுமதியைப் போல எழுந்து வந்த தாவீது ஒரு சாதாரண சாமானியனாக இருந்தான். சாமுவேல் ஒவ்வொருவரையாக அழைத்து கேட்கிறார், இவனா இவனா என்று அரசனாகிற அறிகதை யாருக்குமில்லை என்றபோது, இனி ஒரே ஒருவன் தான் மிஞ்சியிருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிற சிறுவன், அவனுக்கும் அரியணைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று முடிக்கிற நேரத்திலேதான், சில நேரங்களில் முடிவுரை எழுதுகிற நேரத்திலேதான் முன்னுரையாக மனிதர்கள் புறப்படுவார்கள். அப்படி புறப்பட்டவன்தான் தாவீது. அந்த தாவீது ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருந்தாலும் அரியணையை தக்க வைத்துக் கொள்ளுகிற ஒரு நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு பிறகும் தாவீது இஸ்ராயலிலே மாத்திரமல்ல உலகத்திலே ஒப்பற்ற பேராளுமையாக இருப்பதை பார்க்கிறோம். இயேசுவை கூட சாதாரண சாமானியர்கள் தாவீதின் மகனே என்றுதான் அழைத்தார்கள். குணம் பெற வேண்டுமென்று வழியோரத்திலே கிடந்த பிச்சைக்காரர்கள் கூட இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று அவர்கள் கூவி அழைத்ததை பார்க்கிறோம். இயேசு கடவுளுடைய மகன், கட்டவிழாத கடவுளுடைய ரகசியம் மானுடத்திலே மொட்டவிழ்த்தது இயேசு என்கிற மகாகாவியத்திலேதான். அந்த கடவுளின் மகனை தாவீதின் மகனே என்று சொல்வதற்கு காரணம், இஸ்ரேல் மக்கள் அன்றைக்கு அறிந்திருந்த ஒரு பெரிய ஆளுமை தாவீது தான். தாவீதை கடவுளின் மேலாகவும் அவர்கள் கருதினார்கள். ஆகவேதான் அவர்கள் இழந்துவிட்ட ஆட்சியை, அரசுரிமையை மீண்டும் பெற்றுத்தர யார் வருவார் யார் வருவார் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தவம் கிடந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய கீழ்வானத்திலே எழுகிற விடிவள்ளியைப் போல இயேசு வருகின்றார். அந்த மனிதர்களெல்லாம் இயேசுதான் தாவீதனுடைய ஆட்சியை மீண்டும் அமைக்க இருக்கிறவர் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படி நினைப்பதற்கு காரணம், தாவீது என்பவன் பேர் ஆளுமையாக இருந்தான். அந்த ஆளுமைக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது அவனிடமிருந்த தன்னம்பிக்கை.